வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டப் போடும்போது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த மாதிரி இந்த கிராமிய நிகழ்ச்சியில இதுவும் அம்மன் வேடம் காளி வேடம் இது மாதிரி போடுறப்ப எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதி. நாங்க ஆடுறது பாடுறது பார்த்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வேஷம் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி. பணம் காசு அப்படிங்கிறத விட எங்களை பார்த்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம். இதுதான் போடும்போது உங்களுக்கு ஒரு இதாக எப்படி இருக்கும்? அது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக தான் இருக்கும். சிலவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஆகும், சிலவங்களுக்கு அது செட் ஆகும். இது போல தான் எல்லாத்துலேயும் இது ஓகே. எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி தான் இதை நாங்கள் செய்கிறோம். சந்தோஷமாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். டபுளாக சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்க, என்ன எப்படி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு இந்த எத்தனை வருஷமாக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு? 15 வருஷமாக ப்ரோக்ராம். 15 வருஷமா? இவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு கும்பகோணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கா ஃபஸ்ட் டைமாக கும்பகோணத்தை கூப்பிட்டுருக்காங்க ப்ரோக்ராம் பண்ண. அப்படியா? வெளியூராக்கா நீங்க? நான் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இவங்க வர வச்சிருக்கீங்க இப்போ? இதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே? நானும் ஒரு 10 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா ஆடிக்கிறீங்க இப்போ? இவங்க தான் ஃபஸ்ட் டைம். ஆ, இவங்க இந்த ஊருக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இதான் மொதலோட போட்டிருக்காங்க. எப்படிக்கா இருக்குது உங்களுக்கு இந்த ஊருக்கு போடுறதுக்கும்? சந்தோஷமா இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்கு. ஆட ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆசையாக இருக்குது. அப்போ ஒரு டான்ஸை போட வேண்டியது தானே? கண்டிப்பாக. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவன் காளி இவ்வளோ அழகாக. கண்டிப்பாக அதை பாடுவோம். பாடுவோம். கண்டிப்பாக ஆடுவீங்க. ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு மூமெண்ட் ஒரு இல்லை ஒரு ஸ்டில் மாதிரி கொடுத்து சொல்லிட்டு செய்யுங்கக்கா. அருமைக்கா. ஓகே ஓகே. நன்றிக்கா. ஓகே.